வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். பன்முகத்தன்மையே இந்தியாவின் அடையாளம். இந்திய ஜனநாயகம் உலகிற்கு முன்னோடியாக திகழ்கிறது. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் பெருமிதம். கிராமப்புற கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தும் வகையில் புதிய கூட்டுறவு கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும். மத்திய அமைச்சர் அமித்ஷா. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் நாளை 15 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு. இரண்டாவது தவணை தடுப்பூசி போட காத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பு. 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.